ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாகை அருகே சிவன் கோயிலில் 11 சாமி சிலைகள் திருட்டு. 2 சிலைகள் அமெரிக்காவில் இருப்பது கண்டுபிடிப்பு. கேரள மாநிலம் இடுக்கியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கிய 2 பேரை தேடும் பணி தீவிரம். கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. தமிழக ஆந்திர எல்லையில் புல்லூர் தடுப்பணையில் ஆர்ப்பரித்து பாயும் தண்ணீர். டெல்லி சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறார் முதலமைச்சர் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தொடர்பில் இருப்பதாக பாஜக கூறிய நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடிவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை. ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய சட்டம் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இடைவிடாமல் கொட்டிய கனமழை. அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகளுக்கு கடும் பாதிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழை. காலை நேரத்தில் அலுவலகம் செல்வோர் அவதி. விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாடு முழுவதும் சிலைகள் விற்பனை மும்முரம். கிருஷ்ணகிரியில் இதுவரை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை என தகவல். நொய்டாவில் விதிகளை மீறி கட்டப்பட்ட இரட்டை கட்டடங்கள் வெடி வைத்து தகர்ப்பு. 9 நொடிகளில் மண்ணில் சரிந்த கட்டடத்தால் விண்ணை முட்டிய புகை மண்டலம். காங்கிரஸ் தலைவர் தேர்தல் அக்டோபர் 17 தேதி நடைபெறும் என அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு. அமெரிக்காவில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு. காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் கொல்லப்பட்டாா்.